எனவே அறிவார்ந்த என் தம்பி தங்கிகள், நாளைய இந்த தேசத்தை ஒரு தூய தேசமாக, பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பாலிய வேறுபாடற்ற, பெண்ணி அடிமைத்தனமற்ற, மது மத போதையற்ற ஒரு தூய தேசமாக படைப்பதற்கு நீங்கள் பெரும் கனவோடு வரணும். பணம், பதவி, புகழ், போதை எதுவும் அண்டாத பெரும் நெருப்பாக நீங்கள் மாறி வர வேண்டும். அதை விட்டால் இந்த மண்ணை, மக்களை மீட்க காக்க வேறு வழியே கிடையாது. இது யாருடைய வேலையோ என்று நினைக்காது. இது நம்முடைய வேலை, இது என்னுடைய வேலை என்ற உணர்வோடு நீங்கள் புரிந்து தெளிந்து வர வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். எனவே என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, உங்களிடத்தில் உங்களை எல்லாம் ஒரு சேர சந்தித்து உங்களோடு பேசுவதற்கான வாய்ப்பு பெற்ற மிக்க நான் பெரிதும் மகிழ்கிறேன். ஒரு வண்டி நிறைய குப்பை இருந்தாலும் அதை கொளுத்துவதற்கு வண்டி நிறைய யாரும் தீப்தியை எடுத்துக்கொண்டு, நெருப்பை எடுத்துக்கொண்டு போவதில்லை. வண்டி நிறைய குப்பை என்றாலும் ஒரு தீப்பெட்டி, ஒரு தீக்குச்சி தான். பல ஆயிரம் தீக்குச்சிகள் இருக்கிற இடத்தில் நான் பொருத்தி போட்டிருக்கேன். அதில் எத்தனை தீக்குச்சி எரிய போகிறது என்பதல்ல, இருட்டு இருட்டு என்று புலம்பிக் கொண்டிருக்காமல் ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்து உங்கள் தலைமை பண்பை காட்டுங்கள்ங்கிறான். நல்லா நீங்கள் கவனிச்சுக்கணும், அது ரொம்ப முக்கியமானது. இருட்டு இருட்டு எல்லாம் இருட்டுன்னு பேசாமல் ஒரு மெழுகுவர்த்தியை நீ ஏற்றி வச்சு உன் தலைமை பண்பை காட்டுங்கிறான். அப்படி நீங்கள் அது சரியில்லை இது சரியில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்காமல் சரியானதை சரியான நேரத்தில் செய்வதற்கான சரியானவர்களாக தயாராகி வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய பெரும் விருப்பம். அதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். புரட்சி என்பது ஒவ்வொரு மனிதனின் காலடிக்கு கீழே காய்ந்த சருகுகளாக கிடக்கிறது, ஒரு தீக்குச்சியின் உரசலுக்காக காத்து கொண்டு என்று அண்ணன் பொருத்தி போட்டிருக்கேன். உங்களுக்கு ஒன்று விளங்கிருங்க, ஒரு சின்ன தீ சிமிழி விளக்கில் எரிகிற போது, மெழுகுவர்த்தியில் எரிகிற போது ஃபோனை வாய்க்கிட்ட உதுற காற்று அணைச்சிருது. ஆனால் அதே நெருப்பு அடர்ந்த காட்டுக்குள் பற்றி எரிகிற போது எந்த காற்று ஊதி அணைச்சதோ அதே காற்று தான் ஊதிய ஊதி வளர்க்குது. இதுதான் தத்துவம். சாலையில் நீங்கள் தனியாக நடந்தால் விபத்து, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து நடந்தால் போக்குவரத்து நிறுத்தம், டிராஃபிக் ஜாம். இதுதான் தத்துவம். இதை புரிந்து கொண்டு என் அன்பிற்குரிய பிள்ளைகள் ஒன்றிணைந்து மண்ணின், மக்களின் மீட்சிக்காக, விடுதலைக்காக போராடுவதே தன் வாழ்நாள் இலக்கு என்ற கவனத்தோடு வரணும். ஐயா அப்துல் கலாம் சொல்வது போல, ஒரு முறை வந்தால் கனவு, மறுமுறை வந்தால் ஆசை, பலமுறை வந்தால் அது லட்சியம்ங்கிறது. நீ இலக்கு இல்லாமல் வாழ்வது இலக்கை இல்லாத பறவைக்கு சமம். மூச்சு விடாமல் இருப்பது மட்டும் மரணம் அல்ல, முயற்சி செய்யாமல் இருப்பதும் மரணம் தான் என்கிறார். இதை நன்கு விளங்கிக்கொள்ளணும். முயற்சித்து தோக்கலாம், முயற்சிக்காமல் தோக்கக்கூடாது. எனவே என் அன்பிற்குரிய பிள்ளைகள், பெரும் கனவோடு வரணும். விடாமுயற்சி, பொறுமை, காத்திருத்தல், இது எல்லாம் வெற்றிக்கான படிநிலைகள். ஆனால் இது எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த வெற்றி அடைவதற்கு ஒரு கனவு என்று இருக்கணும். அந்த கனவோடு நில்லுங்கள். அந்த கனவு அடிமை தேசியனத்தின் விடுதலை என்கிற புனித கனவாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம். நாம் தமிழ்.